ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒன் டாப் நியூ ட்ரிக் வந்து நம்ம பார்த்துருவோம். என்னடா அது நியூ ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம வந்து அப்ளை பண்ணி விளையாடிருக்கோம். என்ன ட்ரிக்கடா நீ யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேமரா ஆங்கிள்ப்பா. என்னடா அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எய்ம் லாக், முக்கியமான விஷயம் இந்த எய்ம் லாக் தான். இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கேம் பிளே வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓபி சப்போர்ட்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அஜ்மல், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர் இருக்கார், அப்புறம் அலகேசன், எம்எஸ் டெவில் வைட்டி, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ரவிசங்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்குமார், அதுக்கப்புறம் வந்து ராம். இவங்கெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நினச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரையும் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அந்த எய்ம் லாக்கை பொறுத்தவரையும், அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம பொறுமையாக ஆட கற்றுக்கணும் ஒன் டேப்லலாம். அந்த ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எய்ம் லாக், எய்ம் லாக்கை பொறுத்தவரையும் வந்து ரெண்டு எய்ம் லாக் இருக்குது. என்ன எய்ம் லாக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டூ எய்ம் லாக். அது என்ன எய்ம் லாக்குன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் எய்ம் லாக், ரெட் எய்ம் லாக். இது உங்கள் எல்லாத்துக்குமே பொதுவாகவே தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒயிட் எய்ம் லாக்கை பொறுத்தவரையும் நீங்கள் டேரெக்டாக அடிக்கிறது. இதே வந்து ரெட் எய்ம் லாக் பார்த்திங்கன்னா நீங்கள் செஸ்ட்டோ இல்லைனா வந்து பாடி கிட்டேயோ வச்சு கரெக்டாக ட்ராக் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ரெட் எய்ம் லாக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக வந்து முடிச்சிட பாருங்கள், சோலியை முடிச்சிட பாருங்கள். சும்மா உட்காந்து பாடியில் இந்த தூக்கிட்டு இதெல்லாம் வந்து எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு. இதுக்கு வந்து பொதுவான ட்ராக் பார்த்திங்கன்னா யூ ஷேப் ட்ராக் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். இப்போ ஸ்லோ மோஷன் பாருங்களேன், நான் டேரெக்டாக முடிச்சிடுறேன் ஆளே. நான் வந்து எய்ம் லாக் வச்சு நான் தூக்குறதுக்குள்ளே ஐயோ விடிஞ்சே போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து எய்ம் லாக்லாம் வந்து டேரெக்டாக வச்சு முடிச்சிடுறது. அதனால் நீங்கள் டேரெக்ட் தான், ஒன்லி டேரெக்ட் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்டைரக்ட் மெத்தட்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து டேரெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அந்த யூ ஷேப் ட்ராகையும் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கரெக்டான யூ ஷேப் ட்ராகை வந்து நான் பண்ணியிருக்கேன். கரெக்டான வந்து எப்படி சொல்கிறது, அந்த யூ ஷேப் ட்ராகும் கரெக்டாக எய்ம் லாக்கும் நான் பண்ணதுனால தான் கரெக்டாக ஒன் டேப் விழுது. ஏதாச்சும் ஒன்று தப்பானாலும் கண்டிப்பாக வந்து புட்டுக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து கேமரா ஆங்கிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னடா கேமரா ஆங்கிள்னா என்னடா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கேமரா ஆங்கிள்னா நம்ம எந்த சைடு வந்து இப்போ எனிமி வரா அந்த சைடுனா நம்ம கரெக்டாக வந்து ஸ்க்ரீனை திருப்பி கரெக்டாக ஒன் டேப் அடிக்கிறோம்ல, அதுதான் வந்து ஒரு கேமரா ஆங்கிள்னே சொல்லலாம். அந்த ஆங்கிளை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கேமரா ஆங்கிளை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு மெயின் மெயினாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து விளையாட்டு விஷயமெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, கேமரா ஆங்கிள் தான் வந்து மெயின். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, நான் கரெக்டாக இங்கே பாருங்களேன் இந்த இடத்துலலாம் கரெக்டாக நான் வந்து ஸ்க்ரீனை கரெக்டாக வச்சுருக்கனால தான் அடி உழுது. இப்போ ஒரு சொலட்டு சொலட்டு அடிப்பேன் பாருங்களேன், அந்த அடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் வந்து ஸ்க்ரீனை வந்து நல்லா சொலட்டு சொலட்டி கரெக்டாக எய்ம் லாக் வச்சு கரெக்டான ட்ராக், இது மூணு விஷயத்தையும் நீங்கள் பக்கா பண்ணாலே வந்து எப்படி சொல்கிறோம், உங்கள் கேம் பிளே வந்து சும்மா ரைஸ்டார் அளவு இல்லை, அதுக்கு மேலே வந்து இம்ப்ரூவ் ஆகுனே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேம் பிளே கொடுக்கலாம். அந்த கேமரா ஆங்கிளை பொறுத்தவரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ரோ எனக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீவ்ஸோ இல்லை பவுடரோ வச்சு விளையாட பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இந்த ஸ்லீவ்ஸு பவுடர்லாம் ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ, அப்போ நான் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோமுக்கு போய் டைரெக்டாக வந்து உங்கள் ஃபோனை போட்டு டெம்பர் கிளாஸ் ஆர்டர் பண்ணிடுங்கப்பா. ஏன்னா டெம்பர் கிளாஸ் தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து எப்படி சொல்கிறது ஸ்மூத்னஸ் கொடுக்குது. ஆனால் கரெக்டான டெம்பர் கிளாஸை நீங்கள் சூஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான ஃபோன் வந்து உக்காந்துடும். ஆனால் நீங்கள் தூக்கினா அந்த ஆங்கிள் நீங்கள் கரெக்டாக திருப்பக்குள்ளே கரெக்டாக போய் திருப்பும். பட் ஆனால் வந்து டூ ஜிபி த்ரீ ஜிபி வந்து டூ ஜிபி வந்து என்கிட்ட கேட்காதீங்க. நான் டூ ஜிபிலாம் வந்து இப்போ வந்து ஃபோன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் வந்து டூ ஜிபி கேட்காதீங்க. பட் த்ரீ ஜிபி ஃபோர் ஜிபிலாம் இது அப்ளை பண்ணி விளாண்டிங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும். டூ ஜிபிலையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த ஆங்கிளை நீங்கள் வந்து ஸ்லோவாக இப்போ வரீங்களா, ஸ்லோ மோஷனில் நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நினைக்கிறேன். இப்படி தான் கோளாறாகும் வாய், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதாவது இங்கே பார்த்திங்களா ஸ்லோ மோஷனில் பார்த்துட்ருக்கீங்க, கரெக்டான நான் வந்து ஆங்கிளை வச்சு கரெக்டாக தூக்குறேன் பார்த்திங்களா. இதில் வந்து ஜம்ப் பட்டனும் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து மெயின் வந்து கிரிப்பு தான்ப்பா, ஃபோன் கிரிப்பை நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். ஃபோனை நல்லா பிடிச்சி ஷேக் பண்ணி விளையாட பாருங்கள், அதாவது சொலட்டி சொலட்டி விளையாட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா உங்களுக்குலாம் கரெக்டாகவே இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த டெம்பர் கிளாஸ் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ அவங்களாம் ஆர்டர் பண்ணி கரெக்டாக விளாடுங்க. அப்போ தான் உங்கள் கேம் பிளே வந்து சும்மா தாறுமாறாக இருக்கும்னு சொல்லலாம். ரைஸ்டார் அளவுக்கு இல்லைனா கூட ஒரு விஞ்சன்ஸ் அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறேன். என்னடா நீ கதையை விடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்று ட்ரை பண்ணால் தான் தெரியும். ட்ரை பண்ணாமலே எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லாதீங்க. அதனால் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அமுத்தி விட்டு பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுருங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு கமெண்ட்டில் ஒரு ஓபியும் கொடுத்துருங்க. சரி, லவ் யூ ஆல் ஓபி 980 ஃபேமிலி, டாட்டா.
பாய் பாய்.